நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன். நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கருக்கு வெற்றி. பிரதானமாக கைதாகின்ற போது நீதிமன்றத்தில் என்ன கோரிக்கை வச்சாரோ சவுக்கு சங்கர், அந்த ரெண்டு விஷயத்திலும் சவுக்கு சங்கருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் முக்கியமாக எதை எதிர்பார்த்தாரோ அந்த விஷயம் புட்டுக்குச்சு. இதையெல்லாம் விடவும் இன்னைக்கு அரசியலகத்தில் மிகவும் பேசுபடு பொருளாக இருக்கின்ற ஒரு விஷயம், சவுக்கு சங்கருடைய வழக்கை எடுத்து விசாரித்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற கருத்து தான் அரசியல் களத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது. அப்படி என்ன கருத்தை தெரிவித்தார் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள், எல்லாவற்றையும் பார்த்துடலாமா? அதற்கு முன்பாக இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். நம்முடைய வீடு ரொம்ப சின்னதுங்க, அடுப்பில் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது, திடீர்னு குக்கரில் விசில் சவுண்டு வந்தாலும் வரும், என்னையா பேசுகின்ற போது இடையில புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இப்போ வாங்க விஷயத்துக்கு போகலாம். சவுக்கு சங்கருடைய தாயார் நீதிமன்றத்தில் பிரதானமாக மூன்று கோரிக்கை வச்சாங்க. முதல் கோரிக்கை வந்து சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண வேண்டும், அவரை விடுதலை செய்ய வேண்டும். இரண்டாவது வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் தாக்கப்பட்டிருக்கின்றார், அதனால் தேசிய மனித உரிமை ஆணையமானது விசாரித்து யார் தாக்கினாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூன்றாவதாக கோவை சிறையில் அவர் இருக்கக்கூடாது, சென்னை புயல் சிறைக்கு அவரை மாற்ற வேண்டும் என்று மூன்று கோரிக்கை வச்சாங்க. ஸோ இந்த மூன்று கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் இனி வருங்காலத்தில் எப்படி நடந்துக்குவார், என்ன பேசுவார், என்ன பேச மாட்டார் என்று சொல்லிவிட்டு அவரிடத்துல வாக்குமூலம் பெற்று வந்து நீதிமன்றத்தில் கொடுங்க, நாளைக்கு நாங்கள் இந்த விசாரணை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு சவுக்கு சங்கருடைய வழக்கில் இறுதி விசாரணையை நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நீதியரசர்கள் சொன்னாங்க. அப்போது தமிழக அரசாங்கத்தின் சார்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்னங்க, சவுக்கு சங்கர் வழக்கை அவ்வளோ விரைவாக எடுத்துக்கிறீங்க, எத்தனையோ பேர் ஆட்கொணர்வு மனு போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து 4 வார காலம் அல்லது 3 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் சவுக்கு சங்கர் வழக்கை மட்டும் இவ்வளோ விரைவாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்களே என்று கேட்கின்ற போது, நாளைக்கு எல்லாரும் ஆஜராயிடுங்க, நாளைக்கு இறுதி விசாரணை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீதியரசர்கள் போயிட்டாங்க. ஆனால் மீண்டும் இந்த வழக்கு விசாரணை நார்மலாக எப்போதுமே சரி 10:30 மணிக்கு தான் விசாரணையே நடக்கும், ஆனால் சவுக்கு சங்கர் வழக்கானது வழக்கத்துக்கு மாறாக இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வழக்கு விசாரணையானது தொடங்கிவிட்டது. அப்படி வழக்கு விசாரணை தொடங்குகின்ற போது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்னா மாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வழக்கில் இறுதி விசாரணை வச்சுக்கலாம், என்ன சொல்கிறீங்க? அதுவும் இல்லாமல் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டர் சட்டத்தை ரத்து தொடர்பாக எங்களுக்குள்ள முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது, அது தீர்ப்பில் எதிரொலிக்கும் அப்படின்னு வந்து காலையிலேயே சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து குண்டர் சட்டம் தொடர்பாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அவருடன் இந்த வழக்கெடுத்து விசாரித்த பிபி பாலாஜி அவர்கள் வேறு மாதிரியான முடிவு எடுத்திருக்கின்றார், அதனால் சவுக்கு சங்கர் வழக்கில் 2 மாதிரியான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத காலையிலே சொல்லிட்டாங்க. பிறகு எல்லாரும் மாலையில் கூடுனாங்க. அவங்க தாயார் என்ன வாதத்தை வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, என் மகன் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்குது, ஆனால் போடப்பட்டிருந்தாலும் அது அரசியல் பழிவாங்குதல் நிகழ்ச்சி தான், என் மகன் பேசுனதுனால பொது சொத்துக்கு ஏதாவது சேதம் விளைவித்திருக்கிறதா, இல்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறதா, எதுவுமே இல்லையே, இது அரசியல் பழிவாங்குதல் தான். அதுவும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களை ஏற்கனவே சில வழக்குகளில் கைது பண்ணாங்க, அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு முன்பாக 4 வழக்குகளை போடுறாங்க. ஸோ இப்படி குண்டர் சட்டம் போட்ட பிறகு அதற்கு முன்பாக போடப்பட்ட 4 வழக்குகளும் குண்டர் சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கின்ற போது அப்படியே அந்த வழக்குகள் ஏதும் வந்து குண்டர் சட்டத்தில் சேர்க்கப்படவே இல்லை. அதுவும் இல்லாமல் கஞ்சா வழக்கில் எங்களுடைய மகனை கைது செய்தார்கள் காவல்துறையினர், ஆனால் அந்த கஞ்சா வழக்கும் இந்த குண்டர் சட்டத்தில் இடம்பெறவே இல்லை. அதனால் ஒட்டுமொத்தமாக பழிவாங்கலுக்காக மட்டுமே வந்து இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டு இருக்கிறது. அதனால் சட்ட வழி நெறிமுறைகளை எதுவுமே வந்து தமிழக அரசாங்கம் பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றும் வாதாடினாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் தாயார் சார்பாக வழக்கறிஞர்கள் ஆஜராகி சொன்னாங்க. உடனடியாக தமிழக அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொன்னாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது எல்லா விதமான சட்ட வழிமுறைகளும் பின்பற்றி தான் நாங்கள் அவரை குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கிறோம். அவர் பேசின விஷயத்துக்கு பிறகு தமிழகத்தில் பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. அவரை ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்ற போதெல்லாம் பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அதோட காவல்துறையினர் சவுக்கு சங்கரை அழைச்சிக்கிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவரை பல பேர் தாக்கவும் முற்பட்டிருக்கின்றார்கள், குறிப்பாக பெண்கள்.
அதனால் தமிழகத்தில் அவர் பேச்சானது சட்ட ஒழுங்கை கெடுத்து தான் இருக்கிறது. அதனால் சவுக்கு சங்கர் அவர்களை இவ்வளோ விரைவாக குண்ட சட்டத்தை நீக்கி அவரை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினாங்க. இதற்கிடையில் இந்த வழக்கில் இரண்டு பெண்மணிகள் வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக என்னையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. ஒருத்தர் வந்து சந்தியா ராஜசேகர், இவங்க பத்திரிகையாளர். இன்னொருத்தர் வந்து தமிழர் முன்னேற்ற படை வீரலட்சுமி அவர்கள். சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இழிவாக பேசினதெல்லாம் தாண்டி பல அரசியல் தலைவர்களையும் பல கம்பெனிகளையும் மிரட்டி பணம் வாங்கியிருக்கான். இவன் மூலமாக ஏகப்பட்ட பெண்கள் மனசு புண்ணாயிருக்குது, பல பேரை மிரட்டி இருக்கிறான். அதனால் தமிழ் இனத்துக்கும் தமிழகத்துக்கும் பெரிய துரோகத்தை செஞ்சு விட்டான். இவனால் பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர், எங்களையும் சேர்த்துக்குங்க, இவனை வெளியே விடக்கூடாது என்று கோரிக்கை வச்சாங்க. எல்லாருடைய கருத்தையும் ஜிஆர் சாமிநாதன், பிபி பாலாஜி அமர்வானது கேட்டுக்கொண்டது. அதற்கு பிறகு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கூடிய வழக்கில் பல சட்ட நெறிமுறைகளை கடைபிடிக்கவில்லை, அது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் குறிப்பாக 6 வழக்குகளுக்கு மேலாக இருந்தால் குண்டர் சட்டம் பாயும் என்கின்ற போது, நீங்கள் குண்டர் சட்டம் போட்ட பிறகு இந்த குண்டர் சட்டம் வருவதுக்கு என்னென்ன வழக்குகள் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது, பல வழக்கில் எஃப்ஐஆரே போட காணுமே, பல வழக்கில் விசாரணையே தொடங்கலையே, அப்படி பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற போது எப்படி குண்டர் சட்டம் போட்டீங்க? அதனால் குண்டர் சட்டமானது முறையாக பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மீது கண்ட குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து நீதியரசர் அவர்கள் வந்து கோவை மத்திய சிறையில் தான் தாக்கப்பட்டு இருப்பதாகவும் என் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சவுக்கு சங்கர் வந்து சொன்னார். அது அவங்க தாயார் மனு தாக்கலாக பண்ணியிருந்தாங்க, அதனால் தேசிய மனித உரிமை ஆணையமானது விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கோரிக்கையை இரண்டு நீதியரசர் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தேசிய மனித உரிமை ஆணையமானது 4 வாரத்துக்குள்ளாக விசாரித்து உண்மையாக தாக்கப்பட்டிருந்தால் யாரால் தாக்கப்பட்டாரோ அவங்க மீது உரிய நடவடிக்கை விரைவாக எடுக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். இது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சவுக்கு சங்கர் அவர்கள் ஐயா என்னை அடிச்சுப்பிடுவாங்கோ, என்னை கொண்டுடுவாங்கோ, என்னை அடிச்சிட்டாங்கோ, கையோடிச்சிட்டாங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்போது அதற்கு தேசிய மனித உரிமை ஆணையமானது விசாரணை நடத்தலாம் என்று சொல்லியிருப்பதனால சவுக்கு சங்கருக்கு முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது. இரண்டாவதாக அவங்க தாயார் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் கோவை சிறையில் இருக்கக்கூடாது, அதற்கு பதிலாக புயல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வச்சாங்க. ஸோ அதையும் நீதியரசர்கள் இருவருமே ஏற்றுக்கொண்டு சவுக்கு சங்கர் அவர்கள் உடனடியாக கோவை சிறையில் இருந்து சென்னை புயல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றார்கள். ஸோ பிரதானமாக வைத்த இரண்டு கோரிக்கைகள் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாதகமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் குண்டர் சட்டமானது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ரத்து பண்ணாங்க. ஆனால் இன்னொரு நீதியரசர் பிபி பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும், சவுக்கு சங்கர் தாயாரை பொறுத்த வரைக்கும் குண்டர் சட்டம் என்பது அரசியல் பழிவாங்குதல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தரப்பு வாதத்தை கேட்டுட்டோம், ஆனால் தமிழக அரசாங்கத்துடைய வாதத்தை நம்ம கேட்காம எப்படி குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண முடியும்? அதனால் சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்டம் ரத்து விஷயமாக முழுமையான விசாரணைக்கு பிறகே முடிவெடுக்க முடியும் என்று மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிட்டாங்க. அதன் காரணமாக இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 3வது நீதிபதிக்கு சவுக்கு சங்கருடைய வழக்கானது போயிருக்கிறது. சென்னையினுடைய பொறுப்பு நீதிபதி அவர்கள் வந்து சவுக்கு சங்கருடைய குண்ட சட்ட வழக்கை வந்து யார்கிட்ட ஒப்படைக்கலாம், 3வது நீதிபதி என்பதை முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதில் இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது. கோடை விடுமுறையானது தொடங்கிடுச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் கோடை விடுமுறைக்கு பிறகு 3வது நீதியரசர் சவுக்கு சங்கருடைய குண்டர் வழக்கை எப்போ விசாரிக்க போகிறாங்க, யார் விசாரிக்க போகிறாங்க என்ற விஷயமானது தெரியும். இதற்கிடையில் கஞ்சா வைத்திருந்த வழக்கு தொடர்பாக ஜாமீன் போட்டிருந்தார். அந்த ஜாமீன் வழக்கானது 7 மே 2017க்கு தள்ளி வைத்து விட்டார்கள். அதனால் சவுக்கு சங்கருக்கு 2 பின்னடைவு, 2 முன்னேற்றம் மட்டும் நீதிமன்றத்திலிருந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் விடவும் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கிட்ட நேத்தே தமிழக வழக்கறிஞர் கேட்டிருந்தாரு, இந்த வழக்கை எதற்காக அவ்வளோ விரைவாக எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னாங்க, சவுக்கு சங்கர் வழக்கு தொடர்பாக அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க என்னிடம் ஃபோனில் பேசினாங்க, இந்த வழக்கை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக விசாரிக்க கூடாது என்று சொன்னாங்க. ஸோ நான் மட்டும் இந்த வழக்கை அவ்வளோ விரைவாக எடுத்து விசாரிக்கவில்லை என்றால் யார் உயர் பொறுப்பில் இருந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க நோக்கம் நிறைவேறிவிட்டிருக்கும். இது உயர் பதவியில் இருக்கவங்க வந்து நீதிமன்றத்தில் தலையிடக்கூடாது, அப்படி தலையிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வழக்கை நான் அவ்வளோ விரைவாக எடுத்து விசாரித்தேன் அப்படின்னு வந்து நீதியரசருக்கு யாரோ வெளியிலிருந்து அழுத்தம் கொடுத்த விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இத்தனை நாளும் நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் பல வழக்கு தொடர்பாக இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவித்ததே கிடையாது. யார் சவுக்கு சங்கர் வழக்கை எடுத்து விசாரிக்கக்கூடாது, சீக்கிரமாக விசாரிக்கக்கூடாது,
இல்லை ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட வேற என்னெல்லாம் பேசினாங்க எந்த விஷயம் தெரியவே இல்லை. ஸோ நீதித்துறையில் அரசியல் தலையீடு இருக்கிறதா என்ற விவாதமானது அரசியல் களத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் கிட்ட வந்து வாக்குமூலம் பெற சொன்னீங்க, எப்படி பேசுவீங்க எப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொன்னீங்க. அதை சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் போயிட்டு பதிவு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி பதிவு பண்ண அந்த ஒட்டுமொத்தத்தையும் நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது மாதிரி தெரியல. தாம் பேசினது நியாயம்தான் என்று உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் அவர் வாக்குமூலம் தந்திருக்கின்றார். அதனால் அவர் திருந்தவும் இல்லை, தன்னை திருத்திக் கொள்ளவும் இல்லை. அதனால் குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணக்கூடாது என்ற கருத்தையும் வச்சாங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணி இருப்பது விவாத பொருளாக இருக்கிறது. உயர் பதவியில் உள்ளவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்கின்ற விஷயமானது விவாதத்தை கலப்பியிருக்கிறது. ஸோ யார் பேசுனாங்க எதுக்கு பேசுனாங்க என்ற விஷயமானது இனி வருங்காலத்தில் வெளிவருகிறதா இல்லை என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சவுக்கு சக்கரை என்றாலே சர்ச்சை தான். ஆனால் நீதிமன்றம் வரைக்கும் இந்த மாதிரி வெடிக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, நண்பர்கள்.